ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேமஸ் சர்ச், இன்ட்ரெஸ்டிங் சர்ச். நார்த் சென்னையில் காட்டூர் என்ற இடத்துல இருக்குது. காட்டூர் எங்கே இருக்குன்னா, மீஞ்சூர் ஸ்டேஷன்லேருந்து 3-4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த லொக்கேஷனும் ட்ராவல் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இன்ஃபென்ட் ஜீசஸ் மணலி சர்ச் பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த சர்ச்சை பற்றி கொஞ்சம் பாருங்கள். அதில் வந்து ரெவலன் ஃபாதர் ஜான் கொட்டாரம் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜான் கொட்டாரம் வந்து ஒரு விஷனரி ஃபாதர் இன் 1970s 1960s. அவர் வந்து ஜீசஸ் வந்து வேர்ட் ஆஃப் காட் ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொல்லி நார்த் சென்னையில் பார்த்துருக்கிறார். அப்படி சுற்றி பார்க்கும்போது திருவெற்றியூர், மணலி, எண்ணூர், மீஞ்சூர், காட்டூர், பொன்னேரி, கும்டிப்பூண்டி சைட்லலாம் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களான்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த இது பார்த்துட்டு அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நம்ம கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். அப்புறம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர் வந்து வில்லேஜஸ் கிட்ட போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறார். பசங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுக்குறார். மெடிக்கல் சர்வீஸ், டாக்டர்ஸில் மற்ற இன்ஜினியர்ஸ்லாம் கூட்டி போய் இந்த வில்லேஜஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணுறார். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு இந்த காட்டூரில் வந்து ஒரு சர்ச் ஒன்று கட்டணும்னு ஆசைப்பட்றார். அவரோட ஒர்க்கு தொடங்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவருக்கு எதிர்ப்பு நிறைய பேர் வராங்க. ஆனால் அதே டைமில் நிறைய பேர் வேர்ட் ஆஃப் காட் ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. அவர் வந்து நார்த் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ்டலர் ஆஃப் நார்த் சென்னைன்னு சொல்லி போட்டுறாங்க. அப்புறம் அவர் ஜூட் சர்ச் கட்டுறார் காட்டூரில். இப்போ உங்களுக்கு ஜூடை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். செஞ்சூடு வந்து அப்போஸ்டலர், ஒன் ஆஃப் த அப்போஸ்டலர் ஆஃப் ஜீசஸ், அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் அது மிஸ்கம்யூனிகேஷன் வச்சுக்கிறாங்க, அவர் கன்ஃபியூஷன் இருக்காங்க. ஜூடு தான் ஜூடாஸ்ன்னு சொல்லி. ஜூடு வந்து இஸ் அ பிரதர் ஆஃப் ஜேம்ஸ், அவரும் ஒன் ஆஃப் த அப்போஸ்டல் ஆஃப் கிரைஸ்ட். செஞ்சூடு பார்த்தீங்கன்னா அவரோட சிலுவையை எப்பயுமே தூக்கிட்டு வச்சுட்டு இருக்க மாதிரி அவர் இமேஜ் எப்பயுமே இருக்கும். அவர் ஏன்னா கடவுள் மேலே இருக்கிற அவ்வளோ நம்பிக்கையில் அவர் எப்பயுமே அவரது நெஞ்சில் கை வச்சுட்டு ஜீசஸோட இமேஜ் வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு பிலீஃப் ஒன்று. செஞ்சூடுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஹோப் ஆஃப் ஹோப் ப்ளஸ். ஏன்னா எதுலாம் அவர் நம்பி அவர் கேட்குறாங்களோ அவர் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருன்னு சொல்லி எனக்கு ஒரு பாசிட்டிவ் பிலீஃப் இருக்குது. நான் எப்பவுமே செஞ்சூட் சர்ச்சுக்கு நான் போயிட்டு வரேன். எல்லா அப்போஸ்டலருக்கும் செயின்ஸ்க்கும் ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி செஞ்சூடுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ஜீசஸ் வந்து மக்கள்கிட்ட ப்ரீச் பண்ணும்போது கிங் ஆஃப் எசடா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெப்ரஸியில் சிக்னஸில் இருக்கிறார். அப்போ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அனுப்புகிறார் ஜீசஸ் கிட்ட ஒரு லெட்டரோட. அந்த லெட்டரில் என்னென்னா, ஜீசஸ் நீங்கள் வந்து என்னை பார்த்த போதும் நான் குணமாயிருந்தேன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட ஒரு ஜீசஸோட உருவத்தை கொஞ்சம் எடுத்துட்டு சொல்கிறார். அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஜீசஸ்கிட்ட போய் பார்க்குறார், பேசுகிறார். இந்த கிங் கொடுத்த, ராஜா கொடுத்த லெட்டரையும் கொடுக்குறார். அப்போது ஜீசஸ் வந்து அந்த லெட்டரில் திருப்பி ரிட்டன் லெட்டர் கொடுக்குறார். இந்த மாதிரி என்னால் வர முடியாது, நான் இந்த மாதிரி ஊழியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் வந்து தன் அப்போஸ்டலர் யாராவது ஒருத்தங்களை கண்டிப்பாக அனுப்பி விடுறேன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சு விட்றார். ஜீசஸ் வந்து ஒரு துணி எடுத்து தன் முகத்தை ப்ரெஸ் பண்ணி அந்த கிளாத்தை வந்து அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட கொடுத்து கிங்கக்கிட்ட, ராஜா கிட்ட அனுப்பிச்சு விட்றார். அந்த ராஜா வந்து அந்த துணியும் அந்த லெட்டரும் வாங்கி வச்சுக்கிறார். ஜீசஸ் மறைத்தும் உயிர் தெரிந்த பிறகு அப்போஸ்டலர் வந்து வேர்ட் ஆஃப் காட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு டைரெக்ஷனில் போகும்போது செண்ட் ஜூட் அவர் இந்த கிங் எக்ஸடஸ் கிட்டே போய் பார்க்குறார். எக்ஸடஸ் போய் பார்க்கும்போது அவர் ப்ரே பண்ணி தி நேம் ஆஃப் ஜீசஸில் கிங் வந்து உடனே குணமாறார். உடனே அந்த ராஜ்யத்தில் எல்லாத்துலேயும் கன்வெர்ட் ஆகிறாங்க கிறிஸ்டியானிட்டிக்கு. இந்த ராஜ்யம் ப்ரெசண்டாக எங்கே இருக்குன்னா, துருக்கியில். ஜூடு ராஜாவை பார்த்து முடிச்சுட்டு அவரை மற்ற மிஷினரி ஒர்க்குக்கு தொடங்குறார். பெர்ஷியா, லைபியா, மிடில் ஈஸ்ட்டுக்கெலாம் ட்ராவல் பண்ணி வேர்ட் ஆஃப் காட் ஸ்ப்ரெட் பண்ணுறார். அப்புறம் அவர் அந்த இடத்துலேயே அவர் கொண்டில் படுறார். அவரோட பாடியை செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றார். ஸோ ஜூட் ஆண்டவரோட நம்பிக்கையான பாத்திரமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து செஞ்சூட்கிட்ட நோக்கி தன் தேவைக்காக வேண்டுறாங்க. அந்த நம்பிக்கை என்னென்னா, செஞ்சூட் எனக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடுவாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேவையும் நிறைவேறுது. முன்னாடி சொன்னது போல் ஃபாதர் ரெவலன் ஃபாதர் ஜான் கொட்டாரம் இந்த சர்ச் கட்டுறார். அதுக்கப்புறம் பிறகு வந்த ஃபாதர்ஸ் வந்து இந்த சர்ச்சை வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஆலயம். பழைய ஷ்ரைனை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி புதுசாக வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். வலது பக்கத்தில் கொடிமரம், இடது பக்கத்தில்
மாதா கேபியம் இருக்குது, நேராக கோயில் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் இந்த கோயில் ஆலயத்து போகும்போது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா சொல்லுங்கள், என்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.